வணக்கம். நெருப்பு தமிழர், நாம் தமிழர் கட்சி என்று சொல்வதிலேயே ஒரு கர்வமும் தமிழர்களினுடைய பாரம்பரிய பெருமையையும் முன்னெடுக்கின்ற ஒரு விதமாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்று சொல்லுகின்ற போது. இந்திய அரசியலமைப்பு வரலாற்று இதுவரையில் எவரும் நிகழ்த்திடாத தமிழகத்தில் 60 ஆண்டுகால சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்திடாத ஒரு அரிய சாதனையை நிகழ்த்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்திய அரசியல் அமைப்பு வரலாற்று சாதனை பட்டியலில் நாம் தமிழர் கட்சி தடம் பதித்துள்ளது என்பதுதான் இன்றைய நிகழ்வினுடைய சாரம்சம் கொண்ட ஒரு மிகப்பெரிய 234 தொகுதி வேட்பாளர்களும் ஒரே மேடைகளில் அறிவிக்கப்பட்டது. 117 ஆண்களும் 117 பெண்களும் சரிசமமாக இருவரும் பிரிக்கப்பட்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய கொள்கைகளை பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக சமத்துவ கொள்கைகளோடு வாழ்ந்த ஐயா பெரியார் அவர்களினுடைய பல சித்தாந்த கொள்கைகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவைகளெல்லாம் நடைமுறை சாத்தியங்களில் அரசியல் செய்யப்பட்டுள்ளனவா என்பதுதான் இங்கே எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் பெரியாரினுடைய கொள்கைகளை கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு சரி இடஒதுக்கீடு அரசியலில் கொடுத்துள்ளார்களா, இது அரசியலில் நடைபெற்றுள்ளதா என்றால் இந்த 60 ஆண்டுகால அரசியலில் இது சாத்தியமல்ல. பெரியாரினுடைய கொள்கைகளை பேசிக்கொண்டு பெரியாரினுடைய கொள்கைகளோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இதுவரையில் சமபங்கு சரிபாதி அல்லது ஒரு பங்கு கூட பெண் வேட்பாளர்களை களமிறக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இதுவரையில் திராவிட கட்சிகள் மற்றும் இதர தேசிய கட்சிகள் உட்பட அனைவரும் கூட்டணிகளில் இழுவை நிலைமைகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. கூட்டணிக்காக அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கின்றது. இரவோடு இரவாக இரவு 11:45 இரவோடு இரவாக இணையத்தில் ஒப்பந்தம் செய்யப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய தமிழகம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இருப்பினும் இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் தமிழர் கட்சியின் மீது பல்வேறு விதமான விமர்சனங்களை எம்மை போல எவரும் எழுப்பி இருக்க முடியாது என்பதையும் இந்த சமூக வலைதளங்கள் அறியும். ஆனாலும் ஆரோக்கியமான விமர்சனங்களை முன்னெடுப்பது நெருப்பு தமிழினுடைய ஒரு தலையாய கடமை என்பதையும் இந்த சமூக வலைதளங்கள் உணர வேண்டும். ஆகவே ஒரு அண்ணன் ஒருவர், மோகன் காந்தி என்கின்ற ஒரு அண்ணன் ஒருவர் முகநூலில் எழுதியிருக்கின்றார், நான் எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய இதுவரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய எந்த விதமான ஒரு மாநாடுகளுக்கும் அவர்களுடைய கலந்தாய்வுகளுக்கும் சென்றதில்லை. ஆனால் இன்று முதல் முறையாக நான் சென்று பார்த்தேன், திகைப்படைந்தேன் என்று முகநூலில் எழுதியுள்ளார். அண்ணன் அவர்களை எனக்கு யார் என்று தெரியவில்லை. ஆனால் நான் திகைப்படைந்த ஒரு விடயத்தை கண்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அங்கே என்ன அவர் திகைப்படைந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்? அதாவது ஒருவேளை அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உணர்வாளராக இருந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு உணர்வாளர், அவர் ஒரு தமிழர். காங்கிரஸ் கட்சியினுடைய உணர்வாளராக பல ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் ஒரு இடத்தில் குறிப்பிட்டு எழுதுகின்றார். என்ன அந்த இடத்துல குறிப்பிட்டு எழுதுறாரு? அவர் எழுதுறாரு, நாம் தமிழர் கட்சியினுடைய இன்றைக்கு நடந்த ராயப்பேட்டை அந்த மைதானத்திற்கு சென்றேன். அந்த திரளுக்கு சென்ற போது அங்கே நான் முழுவதுமாக சுற்றி பார்த்தேன். ஒரு வார்த்தைகள் கூட ஆங்கில வார்த்தைகள் என்பது பயன்படுத்தப்படவில்லை என்று முதல்ல குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு அடுத்ததாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொற்களில், அங்கே அமைத்திருக்கக்கூடிய வாக்கியங்களில், அங்கே வைத்திருக்கக்கூடிய பதாகைகளில் ஒரு எழுத்துக்கள் கூட சமஸ்கிருதம் பொறிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் என்பது கலக்கப்படவில்லை. ஒரு வார்த்தை கூட நம்மளுடைய மொழியின் மீது இருக்கக்கூடிய, நம்மளுடைய தமிழ் மொழியின் மீது இருக்கின்ற சமஸ்கிருதம் என்பது ஒரு வார்த்தை கூட அங்கே திணிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய, ஒரு அளப்பெரிய, ஒரு தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி என்றுதான் நம்ம குறிப்பிடணும்.
விமர்சனங்கள் என்பது வேறு, விமர்சனங்கள் என்பது அரசியல் என்று வருகின்ற போது நாம் விமர்சனங்களை முன்வைக்கத்தான் வேண்டும், அதில் மாற்று கருத்து அல்ல, அதை ஒவ்வொரு தமிழனும் செய்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் இன்று இங்கே குறிப்பிடுகின்ற போது சீமானந்தன் மீது நாம் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும், அதாவது உள்ளே வருகின்ற போதும் வெளியே செல்கின்ற போதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளையும் இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம், அது மாற்று கருத்து அல்ல. ஆனாலும் இங்கே சிந்திக்க வேண்டிய விடயம் பல உண்டு. எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதுவரையில் தேசிய கட்சியோ மாநில கட்சிகளோ எந்த ஒரு கட்சிகளும் இனத்திற்கான ஒரு கட்சி என்று குறிப்பிடப்படவில்லை, இனத்திற்கான ஒரு கட்சி என்று குறிப்பிடப்படவில்லை. பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ இது இந்த தேசத்திற்கான கட்சி அல்ல, இந்த தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை நீங்கள் ஒவ்வொரு முறைகளும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். அதை தவிர இன்று இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள், இந்த இரு கட்சிகளையுமே சார்ந்து வாழக்கூடிய ஒரு கட்சிகள், அதிமுகவாக இருக்கலாம் திமுகவாக இருக்கலாம், இருவரையும் சார்ந்து வாழக்கூடிய ஒரு கட்சி. இந்த சார்ந்து வாழக்கூடிய கட்சிகள் இந்த மக்களுக்காக இந்த இனத்திற்காக இதுவரையில் என்ன செய்துள்ளது என்கிற ஒரு கேள்விகளை முன்னெடுக்கலாம். இதுதான் இங்கே வைக்கப்படக்கூடிய ஒரு கேள்விகளாக நான் உங்களிடம் எழுப்புகிறேன். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் என்கின்ற இரு கட்சிகளும் தேசத்திற்கான ஒரு கட்சி என்று ஒரு காலமும் நாம் குறிப்பிட முடியாது. இந்த தேசம் இதுவரையில் வளரவும் இல்லை, இந்த தேசம் இதுவரையில் ஊழலில் இருந்து மீளவும் இல்லை. ஆகவே இந்த தேசம் என்பது ஊழலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது, கற்பழிப்புகளில் தவித்துக் கொண்டிருக்கின்றது, இன்றைக்கு அபகரிப்புகளில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது, மக்களிடம் இருக்கக்கூடிய மக்களினுடைய சுதந்திரங்களை பறித்துக் கொண்டிருக்கின்றது, மக்களினுடைய வாழ்வாதார நெறிமுறைகளை இவர்கள் அடக்குமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இவர்களெல்லாம் எண்ணற்ற விதமான குற்றச்சாட்டுகளை நாம் குறிப்பிட்டுக் கொண்டே செல்ல முடியும். ஆகவே ஒரு மண்ணிற்கான ஒரு இனத்திற்கான ஒரு ஒரு கட்சியாக உருவெடுத்துக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், பல்வேறு விதமான விமர்சனங்கள் என்பது ஆய்வுகள் செய்யப்படக்கூடியவை ஆக இருந்தாலும் இங்கே தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஆலவரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணன் சீமான் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இன்றைக்கு ஒரு தலைவன், ஒரு அப்பழுக்கற்ற ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவனாக உருவெடுத்திருக்க வேண்டும். அந்த ஒரு தலைவர் இன்று தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட சிந்தனைகள், தமிழ் தேசியத்தின் மீது கொண்ட ஆழமான எண்ணங்கள் இன்றைக்கு வெளிப்படுத்துகின்றன. அங்கே திடலினுடைய அருகே ஒவ்வொரு இடங்களிலும் பார்க்கப்படுகின்ற போது பல்வேறு விதமான பதாகைகள், இந்த பதாகைகள் எல்லாம் யார்? நம்முடைய தமிழ் தேசிய போராளிகள், நம்மளுடைய தமிழர்களினுடைய மாண்பிற்காக, தமிழர்களினுடைய சுதந்திரத்திற்காக, நம்முடைய மொழியினுடைய உணவிற்காக தொடர்ந்து இங்கே உயிர் நிறுத்த தியாகிகள், அவ்வளவு தியாகிகளையும் ஒருங்கிணைத்து திடலில் பதாகைகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் நாம் பார்த்தோம். உண்மையில் பெருமை அளிக்கின்றது. ஒரு திராவிட கட்சிக்கு நீங்க போறீங்க, திமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு போகும்போது கலைஞர் கருணாநிதியினுடைய படங்கள் இருக்கும், தலைவர் ஸ்டாலினுடைய படங்கள் இருக்கும், இப்படி எண்ணற்ற இவர்களுடைய படங்கள் தான் இருக்கும். இவர்களெல்லாம் யார்? இந்த தேசத்தினுடைய மண்ணின் மைந்தர்களா? கிடையாது. இவர்களெல்லாம் இந்த தேசத்தை நம்மளுடைய மண்ணினுடைய மைந்தர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் தெலுங்கு தேசத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள்? பெரியாரினுடைய படத்தை மட்டும் அங்கே முன்னுதாரணமாக வைத்திருக்கலாம், அண்ணாவினுடைய படத்தை வைத்திருக்கலாம், அவ்வளவுதான். இவர்கள் யாராவது இன்றைக்கு நம்மளுடைய மொழிப்போர் தியாகிகளை முன்னுதாரணமாக வைத்திருக்கின்றார்களா? இல்லது அல்லது இங்கே தமிழ் தேசியத்திற்காக, தமிழ் மண்ணிற்காக உழைத்த போராளிகளை முன்னுதாரணமாக வைத்திருப்பார்களா? இல்லை. ஒரு உலகநாதனுக்காக போராடவில்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலகநாதனுக்காகவும் போராடி கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டாரே மகன், தனது மகன் இறுதி கட்டத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் தந்தையை காண வேண்டும் என மகன் துடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று ஒரு மனைவி ஒரு தலைவனுக்கு எழுதினாலே, அதற்கு அந்த தலைவன் குறிப்பிட்டானே, நீ ஒரே ஒரு உலகநாதனுக்காக பார்த்துக் கொண்டிருக்கின்றாய், நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து உலகநாதனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று குறிப்பிட்டாரே வாவுசி கப்பலோட்டிய தமிழன். அவரை இங்கே ஏதாவது திராவிட கட்சிகள் முன்னெடுத்திருக்கின்றதா? இவைகள் இல்லை. இங்கே நுட்பமாக தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளை விதைத்துக் கொண்டும் விதைத்துக் கொண்டும் இங்கே இளைஞர்களிடம் அந்த கருத்துக்களை ஒட்டுமொத்தமாக பரப்பிக்கொண்டும் இங்கே அரசியல், தமிழ் தேசிய அரசியலினுடைய ஆலமரமாக அண்ணன் சீமான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பது ஒரு பெருமைக்குரிய உடையமாக நாம் கருத வேண்டும். இங்கே கூட்டணிகளுக்காகவே பேரம் பேசப்படுகின்றன, பல கோடிகள் ஒதுக்கப்படுகின்றன. நான் நீங்கள் இந்த கூட்டணிக்காக நான் உங்களுக்கு இத்தனை தொகுதிகள் மட்டும் தருகின்றேன், இத்தனை கோடிகளை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு பலரும் விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களில் ஆண் பாதி பெண் பாதி என்று
இவர்கள் அறியா முகங்களாக இருக்கக்கூடிய இவர்களையும் இன்றைக்கு தமிழகம் அறிய வேண்டும், இந்த உலகம் அறிய வேண்டும் என்று 117 ஆண்களையும் 117 பெண்களையும் ஒரே மேடையில் அமைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் சீமான் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இது சீமானினுடைய புகழாரம் என்று எவரும் குறிப்பிட வேண்டாம், நான் சீமானினுடைய ரசிகன் என்றும் எவரும் என்ன வேண்டாம். ஆகவே இந்த கருத்துக்கள் என்பது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இன்றைக்கு ஒரு தமிழர்களினுடைய மேன்மையை, தமிழர்களினுடைய மாண்பை, தமிழர்களினுடைய இனி வருகின்ற எதிர்கால இளைய தலைமுறையினருடைய தற்சார்பு வாழ்வியலை, இயற்கையை, மண்ணை, நம்முடைய பொன் வளங்களை, கனிம வளங்களை அனைவரும் நேசிக்க வேண்டும், இனிவரும் காலங்களில் விவசாயத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனாகவே கொடுத்துள்ளான் விவசாயி என்கின்ற ஒரு சின்னத்தை. ஆகவே நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைய நடந்த இந்த மிகப்பெரிய ஒரு திடல், மிகப்பெரிய இந்த புரட்சிகரமான இளைஞர்களினுடைய எழுச்சி, இவைகள் எல்லாம் பார்க்கின்ற போது இளைஞர்கள் 100-க்கும் 200-க்கும் விலை போகவில்லை என்பதும், இளைஞர்கள் குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஒரு காலமும் விலை போக மாட்டார்கள் என்பது மிக தெளிவாகவே தெரிகின்றது. இங்கே பார்க்கின்ற போது இந்த கூட்டத்தை இன்றைக்கு அஜித் வருகின்றார் அல்லது விஜய் வருகின்றார் என்பதற்கு, ரஜினி வருகின்றார் கமல் வருகின்றார் என்பதற்காகவா இந்த கூட்டங்கள் இணைந்தது? இல்லை, இது கொள்கைகளுக்காக இணைந்த புலிகளினுடைய ஒரு கூட்டம். இங்கே புலிகளினுடைய இயக்கமும் புலிகளினுடைய தாக்கத்தையும் இங்கே இளைஞர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இனி நாங்கள் புலிகளாய் தமிழகத்தில் உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றோம், புலிகளாய் திரண்டு கொண்டிருக்கின்றோம், நாங்கள் புலிகளாய் ஒருங்கிணைந்து விட்டோம் என்பதை இளைய தலைமுறைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இங்கே இந்த திடலுக்கு வந்த அனைத்து இளைய தலைமுறைகளும் உணர்வுகளோடு, ஒவ்வொரு இளைஞனுடைய உணர்வுகளும் அவர்கள் புகைப்படங்களை வெளியிடுகின்ற போது நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், இது எங்களினுடைய மண் என்கின்ற கம்பீரமான அவர்களினுடைய கண்களை பார்க்கின்ற போது அந்த உணர்வுகளை நான் முகநூல் பக்கங்கள் வாயிலாக அறிந்தேன். உண்மையில் இது பெருமைக்குரிய ஒரு விடயமாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளை முன்னெடுத்து முதன் முதலாக இன்றைக்கு தமிழக அரசியலில் தமிழர்களினுடைய பற இசையை முதன்மையாக அறிமுகப்படுத்தி, முதன்மையான தமிழ் தேசிய சித்தாந்த கொள்கைகளை கொண்டு, முதன்மையாக இன்றைக்கு ஈழம் என்கின்ற எங்களுடைய ஒரு மண்ணில் தொப்புள் கொடி உறவுகளினுடைய இன்றைக்கு பரிதாபங்களை, அவர்களுடைய இழப்புகளை என்றாவது ஒரு காலம் நாங்கள் இதை எங்களால் சரி செய்ய முடியும், இதை அரசியல் மாற்றத்தால் ஏதாவது ஈழத்திற்கு உதவிகளை செய்ய முடியும் என்றும் இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வலிமையுடைய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈழத்தை பார்க்கின்ற போது ஈழத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்கின்றீர்களா என்று கேட்கப்படுகின்ற போது, ஈழத்தை வைத்து அரசியல் செய்கின்ற அதிமுக திமுக என்கின்ற இரு கட்சிகளும் இங்கே புறந்தள்ள வேண்டும் என்பதை உணர வேண்டும். ஆகவே ஈழத்து மக்களை அழுத்தே தங்களினுடைய அரசியல் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்தது திமுக என்கின்ற ஒரு கட்சி. இதுவரையில் ஈழத்து மக்களை பற்றி பேசிய அரசியல் செய்து கொண்டிருப்பது அதிமுக என்கின்ற ஒரு கட்சி. ஆகவே இந்த இரு கட்சிகளையும் புறந்தள்ளி நாம் நம்முடைய மக்களினுடைய எண்ணங்களை, மக்களினுடைய சிந்தனைகளை, மக்களினுடைய உணர்வுகளை மதித்து நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இது போன்ற ஒருங்கிணைந்த தமிழர்களினுடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் உணர்கின்றோம். இளைய தலைமுறைகளினுடைய அன்பான கனிவான கவனத்திற்கு, நாம் எப்போதும் விமர்சனங்களை முன்வைப்பதன் மூலமாக மட்டும் நாம் இங்கே ஒரு இதற்கு எதிரானவன் என்பதை நாம் சொல்லிவிட இயலாது. நமது தந்தையோ தாயோ தவறுகளை செய்கின்ற போது தந்தையும் தாயும் நாம் ஏதாவது ஒரு வார்த்தைகளால் திட்டுகின்றோம், அவர்களை இவ்வாறு செய்யாதீர்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று அவர்கள் மீது கோபங்கள் வைத்துக் கொள்கின்றோம். ஆனாலும் ஒரு காலமும் பெற்ற தாயை எவரும் புறந்தள்ளுவதில்லை. அதுபோலவே ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணங்களிலும் சிந்தனைகளிலும் ரத்தத்திலும் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருப்பது நாம் தமிழர் என்கின்ற ஒரு கட்சியினுடைய உணர்வு என்பதை ஒருவராலும் மறுக்க முடியாது. ஆகவே எண்ணற்ற இளைஞர்களை வளர்த்துவிட்டு இன்றைக்கு சாதாரணமாக இன்றைக்கு எவர் எவர் கடந்து சென்றாலும் இந்த கட்சி நடந்து கொண்டிருக்கும் என்று சிம்மாசனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமானை என்றும் பெருமையோடு வாழ்த்துவதில் பெருமையடைகின்றேன். ஆகவே நான் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து இளைய தலைமுறைகளுக்கும் புரட்சிகரமான எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஆங்காங்கே இருந்து பேருந்துகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பயணித்த அனைத்து இளைய தலைமுறைகளும் இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும், தமிழகத்தில் இருந்து அனைத்து கிராமங்களிலும் இருந்து இன்றைக்கு இளைஞர்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இந்த இளைஞர்களினுடைய ஒன்று கூடல் என்பது சீமான் ஒருவருக்கும் கூட ஒரு தேநீர் கூட வாங்கி தர மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். எவருக்கும்
தேநீரே வாங்கி தராத போது குவாட்டரும் கோழி பிரியாணியும் அல்லது 100 ரூபாயும் கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆகவே ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் பணம் இல்லை என்றாலும் பக்கத்தில் வீட்டிலாவது கடனை வாங்கி கொண்டு இன்றைக்கு 1000-2000 ரூபாய்களை சேர்த்துக் கொண்டு 100-200 சேர்த்து ஆளுக்கு ஒரு மயிலுந்துகளை ஆளுக்கு ஒரு வாகனத்தை பேருந்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலைக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உட்பட அனைவரும் படையெடுத்து இன்றைக்கு சென்னைக்கு வந்திருந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதுதான் ஒரு உண்மையான உணர்வு என்பதை உணர வேண்டும். ஆகவே தந்தையினுடைய தலையில் தீயிட்டு கொளுத்து விட்டு அஜித் திரைப்படம் பார்ப்பதற்கு செல்கின்றானே அவன் இளைஞன் அல்ல, அவன் மிகப்பெரிய கொள்ளையன். ஆனாலும் பக்கத்து வீட்டில் பல நூறுகளை கடன் வாங்கி கொண்டு வந்து இன்றைக்கு நான் ராயப்பேட்டை திறனில் ஒய்எம்சிஏ திறனில் நடக்கக்கூடிய இவற்றில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வருகின்றானே இவன் தான் உண்மையான தமிழ் தேசிய சிந்தனையாளன் என்பதை சமூக வலைதளங்கள் உணர வேண்டும். ஆகவே இன்றைக்கு சாதிகளால் மதங்களால் வன்முறைகளை தூண்டுகின்ற இன்றைக்கு இக்காலகட்டங்களிலும் இந்த கால அரசியலிலும் அது மட்டுமல்லாமல் சாதிகளும் இன்றைக்கு நடிகர் நடிகைகளும் இன்றைக்கு இளைஞர்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்களிலும் எந்த விதமான திரைப்பட முன்னணியும் பின்னணியும் இல்லாத பல்வேறு விதமான இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஒரு நடிகர் இன்றைக்கு கட்சி ஆரம்பிக்கின்ற போது பல நடிகர்களை துணையாக கொண்டு இன்றைக்கு ஒரு கட்சியை உருவெடுக்கின்றார்கள். ஆனாலும் சீமான் என்கின்ற ஒருவர் திரைத்துறையில் இருந்து வந்திருந்தாலும் தனி ஒருவனாக இன்றைக்கு இந்த தரையில் அறிமுகம் இல்லாத பல இளைய தலைமுறைகளை கண்டெடுத்து இன்றைக்கு அரசியல் களம் கண்டுகொண்டிருப்பது மிகப்பெரிய புரட்சி என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சியை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதும் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆகவே சீமானை புகழ்வோரோ அல்லது சீமானை இகழ்வோரோ பல 1000 பேர் இருக்கலாம். புகழ்வதும் இகழ்வதும் இன்றைக்கு அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைதான். ஆகவே சீமான் என்கின்ற ஒருவருக்காக மட்டும் நாம் தமிழர் கட்சி இல்லை என்பதை இந்த இவ்விடமும் உணர்த்துகின்றது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் நாம் தமிழர் கட்சி என்பதை ஒவ்வொரு இளைய தலைவர்களும் உணர்ந்து வருகின்ற தேர்தல் காலகட்டங்களில் நமது உரிமை, நமது மண், நமது இயற்கை, நமது விவசாயம், நமது கனிம வளங்கள், நமது இயற்கை வளங்கள் இவற்றையெல்லாம் உணர்ந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை உணர்ந்து நீங்கள் அனைவரும் விவசாயியே இறைவனாக உருவெடுத்து விவசாயியே ஒரு சின்னமாக என்று கடவுள் கொடுத்திருக்கின்றார். அந்த சின்னத்தை பயன்படுத்தி அனைவரும் விவசாயி சின்னத்திற்கு வாக்களித்து நீங்கள் அனைவரும் நாங்கள் தமிழர்கள், நாம் அனைவரும் தமிழர்களினுடைய எண்ணங்களை உடையவர்கள், நம்முடைய போராளிகள், நம்மளுடைய புரட்சியாளர்கள், நம்மளுடைய மண்ணிற்காக இன்றைக்கு எத்தனை 1000 போராளிகள் இந்த உயிர் நீத்து இந்த மண்ணை காப்பாற்றினார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அனைவரும் உணர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கானது, தமிழ்நாட்டில் தமிழனுக்கே வேலை, தமிழ்நாடு தமிழனுடைய நாடு என்பதை நீங்கள் அனைவரும் உணர்த்த வேண்டும். இந்த திராவிடத்தை வீழ்த்தி ஆரியத்தை வீழ்த்தி காவிகளையும் பாவிகளையும் இந்த தமிழகத்தை விட்டு அடியோடு துரத்தி நாம் அனைவரும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நாம் வாக்களிக்க வேண்டிய ஒரே சின்னம் விவசாயி சின்னம் என்பதை உணர்ந்து இளைய தலைமுறைகள் அனைவரும் நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய ஒரு சின்னம் என்பதையும் இவ்விடத்தில் நான் பதிவிடுகின்றேன். ஆகவே எனது வாக்கு மட்டுமல்ல குடும்பம் மற்றும் உறவுகள் அனைவரினுடைய வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கானது என்பதையும் நாம் இந்த இடத்திலே இடத்திலே பதிவு செய்யவிருக்கின்றோம். ஆகவே இளைய தலைமுறைகள் அனைவரும் நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த மனத்தோடு தமிழர்களினுடைய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நான் இணையதளங்கள் வாயிலாக கனடாவிலிருந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே வருகின்ற தேர்தலில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்பதை நினைத்து வருந்துகின்றேன். இருப்பினும் இணையதளங்கள் வாயிலாக நம்மளுடைய அரசியலை எவ்வாறெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பது என்கின்ற பிரச்சாரங்களை தொடருவேன். நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழ்.